பார்த்து அப்பா வீட்டில் குடிப்பாங்க. சின்ன வயசுல இருந்து அதெல்லாம் பார்த்து வளர்ந்துட்டு அதெல்லாம் தொடவே மாட்டேன். நம்ம அட்டியில் இருப்போம், இடத்துக்கு போகிறோம், எல்லாம் ட்ரிங்க் பண்ணால் கூட கூட போய் வாங்கிட்டுலாம் வருவோம், உட்காந்து சைடிஸ் தான் சாப்பிட்ருப்பேன். அவள் லவ் பண்ண வரைக்கும் அப்படி தான் இருந்தது. எந்த லெவலுக்கு போனாலும் அதை தொடணும்னு தோணலை. ஆனால் தப்பு தான், இவளுக்காகலாம் தொட்டது என் தப்பு தான். அவள் போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அது கட்டிட்டு ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. சரக்கு டம்மு தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள். பைத்தியமா நீ, அந்த பொண்ணு விட்டு போயிடுச்சுன்னு கை அறுத்துக்கிறது, அவங்க வீட்டில் போய் சண்டை போடுறது, அதெல்லாம் எந்த அளவுக்கோ இதுவும் அதே அளவுக்கு தான். அவள் டிஸ்டர்ப் பண்ணல, எங்கள் வீட்டையும் டிஸ்டர்ப் பண்ணல. நான் பாட்டினி அவன் வேலை தூக்கம் வரலையா, சரி போட்டு ஒரு கோட்டை வாங்கினு வந்து போட்டோமா, தூங்கினோமா, டம் வச்சோமா, அப்படி போய் இப்போ டெய்லி ஒரு டம் வச்சுட்டு தான் வீட்டுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு மாடோட கலந்து போகிற போக முடிஞ்சது? அது மாதிரி காண்டா இருக்காது. நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணேன், ஃபர்ஸ்ட் லவ், இந்த விஷயமா இருக்குது. நான் இன்னும் லவ் பண்ணுறேன் அவளுக்கு தெரியணும்ல. நான் இன்னைக்கு தான் பார்த்தேன், நம்ம இன்ன வரைக்கும் அவள் லவ் பண்ணிட்டு இருக்கோம், மனசில் அவள் இருக்கான்றதை காட்டுறதுக்காக தான் நான் போனேன். சரி, இப்போ தான் மேரேஜ் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் என்ன ப்ரோ, இதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ண வேண்டியது தான். அது விட்டு போகிறதுக்கு ஒரு 90% சார்ஜ் இருக்கும், போகாது. இவெல்லாம் வந்து இவன் தான் அப்படினு ஃபிக்ஸ் ஆயிடும். அப்படி எதுவும் நடக்கலையா 100% அப்போ வேணா போகலாம். அவரோட எக்ஸ் கால்ல தான் கல்யாணம். போயிட்டு கிஃப்ட் வாங்கி வச்சுட்டு போயிட்டு சாப்பிட்டா அவன் சாப்பிட கூட செஞ்சான். அவன் சரக்கு போனோட காஷ்மீர் வாங்கினுறான், சரக்கு போட்டு அடங்கிடுவாரு. பசங்க இருக்கிறதுக்கு ப்ரோ எக்ஸ் பொண்ணு இல்லை, பசங்க இருந்தா போதும் ப்ரோ. இப்போ வந்தம்மா ஜாலியா இருந்தமா, இவன் தான் அவன் தனியா தான் சுத்திட்டு இருந்தான். நாங்க ரெண்டு பேரும் ஒரு கடையா உள்ள போனோம், இருபது எல்லாத்தையும் பார்த்தோம். போட்டு போயிடலாம். நம்ம ஜென்ரேஷன் நமக்கு வர பொண்ணு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு யாரும் சொல்ல முடியும். நம்ம கூட இருக்கும்போது அது நம்ம கூட மட்டும் இருந்தாலே போதும், அது மட்டும் நம்ம பார்த்து சந்தோஷப்பட வேண்டியது. அந்த மனநிலைமை போய் கொண்டு வந்தால் நல்லது. முன்னாடி பாஸ்ட் எல்லாம் கலரணும் அப்படின்னா நம்ம ஸ்கூலு காலேஜ் பஸ்ஸு எவ்வளோ வருதுங்க. ஒரே ஒரு பசங்கிட்ட மட்டும் பேசாமலே ஒரு பொண்ணு இருக்குமா, பழகாமல் பொண்ணு இருக்குமா, பழகும்போது மூணு பசங்கிட்ட பழகிற எவங்க கூட வெளியே போக, ஒருத்தவங்க கூட வெளியே போக மாட்டியா அப்படின்னு, மூணு கூட வெளியே போனால் கூட எவங்க கிட்டே கிஸ் பண்ண மாட்டேன், ஒருத்தவங்க கூட பண்ணி தானே ஆகணும். இப்படியா உனக்கே தோணும். ஒரு பொண்ணு நம்பிலாம் எவ்வளோ பண்ணுதுங்க, நல்லா டீசெண்டாக வேலைக்கு போகிற பொண்ணுங்கிட்ட பசங்கிட்ட மாட்டாது. கஞ்சாச்சுன்னு நடந்தான் காலேஜ் பெஸ்டிக்கு மெசேஜ் பண்ணிருக்கா, ஓகேவா, என்ன பேபி பஸ்ட் மாதிரி பேச மாட்டேன், நான் பார்த்துட்டு பாக்குறேன், அது பேபி கேபின்ற என்ன கூட நீ கூட மாட்டேடின்றான். ஏய் அது ஃப்ரெண்டுடா, ஜஸ்ட் அவ்வளவுதான்டா அப்படின்றா. நீ வந்து இது ஒரு பொண்ணுடைய பேபின்னு பேசினா இது வாழ் பார்த்தா என்ன பண்ணிருப்ப ப்ரோ? ஃபேக் அடியில மாட்டினா ப்ரோ, நான் தவிச்ச தவிப்பு இருக்கு. இங்க இருந்து எவ்வளவு செலவு பண்ணி பஸ்ல கூட்டினு போகும், பைக் இல்லாம ஆட்டோ, இங்க வச்சு இங்க ஒரு ஆட்டோ அங்க ஒரு ஆட்டோ, அவளை தேட்டருக்கு கூட்டினு போனா இந்த ஒரு பொறம்போ கொண்டு ஃபேக் அடியில் மெசேஜ் பண்ணிருந்தது பாருங்க, ராங் நம்பர் தான் சேவ் பண்ணி வச்சிருந்தா. அது சொன்னேன் இந்த மாதிரி நம்பர்ல மெசேஜ் வருது, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொன்னேன். நம்பராம நம்பிட்டு தேட்டர் உட்காந்து இருக்கும்போது போன வாங்கி செக் பண்ண பார்த்துட்டு அண்ணா கிசி மேஜ் அமைச்சு வச்சிருக்கேன், என்ன லவ் பண்ற மிஸ் மாத்தி மாத்தி இது அமைச்சுங்கிறீங்களே அப்படின்ட்டு. ஏ அது என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்றீ ஃபோன் பண்றீன்றேன், ஃபோன் பண்ணல நம்பிக்கல. நீங்க போன நாளே எனக்கு அவ்வளவு கேவலமா இருந்தது. அவ ஓகே சொல்றதுக்கு எனக்கு 5 வருஷம் ஆச்சு. அது மாதிரி இந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டு அவங்க வீட்டுல வந்து கொஞ்சம் பெரிய இடம் தான், நம்ம வந்து லோ கிளாஸ் தான், வீட்டுல நம்ம தான் பாத்துக்கணும், அவ வீட்டுக்கு வரும், அம்மாட்ட பேசுவா, நல்லா செட்டில் ஆச்சு. ஆனா கொஞ்சம் தான் பார்த்தா அடுத்த வருஷம் அவங்க வீட்டுல நான் போதும் தெரிஞ்சது. அதை பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்லல, எப்படி கைட்டி விட்டான் தெரியல அந்த பொண்ணுக்கு, அது ரொம்ப இன்னசென்ட் தான். அது ஏடா கூடமா சொல்லி அப்புறம் கைட்டி விட்டுச்சு. ரோட்ல நான் பாட்டின சைக்கிள்ல போவேன், வேலைக்கு முடிச்சுட்டு அவ பைக்ல போவா, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு பெண்டு காட்டுறான். என்ன பிடிக்கலனா அவங்க வீட்டுல கல்யாணம் பண்றாங்க, நமக்காக சப்போர்ட் பண்ணி நிக்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு தோணல. நம்ம கிட்ட அவ்வளவு பேக்ரவுண்ட் இல்ல, லவ் பண்ணோம்னா நல்லா இருந்துச்சு, லைஃப் செட்டில் ஆகுமான்னு பாக்கும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் யோசிச்சா. லவ் பண்ணும்போது என்ன கேஷ் பாக்குறதுல, எவ்வளவு சம்பாதிக்கிறான், காசு அதெல்லாம் எதுவுமே பாக்குறதுல ப்ரோ. எல்லாத்தையும் பாக்குறாங்க
அதான் ப்ரோ எனக்கும் தெரியல. அவள் அதெல்லாம் சொல்லிட்டு கூட போல, சொல்லிட்டு இது மாதிரி ஆயிடுச்சு பார்க்கணும் கூட நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது, இதுதான் ரியாலிட்டி, நம்ம அக்செப்ட் பண்ணி தான் போகணும். கண்டிப்பாக என் கூட வந்தால் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டே நல்லா முடியல, உன்னே கஷ்டப்படுத்துவேன், எனக்கு புரியும், இப்போ நல்லா இருந்து நானே சொல்லி அனுப்புவேன். ஆனால் அதெல்லாம் சொல்லாமல் அசிங்கமாக பிடிக்கல போ, ஒரு நாயை இது பண்ணுற மாதிரி பார்த்தாலும் பார்க்காம போகிறது அப்படியே கட்டி விட்டா. இதுக்கு மாடோட கலந்து போகிறேன் ப்ரோ, போக முடிஞ்சது அது மாதிரி காண்டா இருக்காது. நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணேன், ஃபர்ஸ்ட் லவ், நஷ்டமாக இருக்குது. நான் இன்னும் லவ் பண்ணுறேன்னு அவளுக்கு தெரியணும்ல. நான் அங்கே போய் பார்க்கும்போது இப்போ சொல்லியிருந்தானுங்க, அவங்க அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நர்வஸ் ஆயிடுச்சு, அது வெளியே வந்தது திருத்தினியா பார்த்துன்னு இருக்குது. நான் ஃப்ரெண்ட்ல தான் போய் வெண்ட்டு உட்காந்தேன், நான் நின்றுட்டு இருக்கேன், அங்கே போய் கிஃப்ட் கொடுத்துட்டு கை கொடுத்துட்டு வரலாம் போது அது பயந்துனே தான் இருந்தது. ஏதாவது சொல்லி விட்டுருவானு, ஏதாவது பண்ணி விட்டுருவானு. ஆனால் நமக்கு அது மாதிரி தெரியல, நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் தான் பண்ணேன். ஒரு மாதிரி கஷ்டமா இல்லை, நீ இருக்கிற இடத்துல இன்னொருத்தர் இருக்க போகிறான். நம்ம ட்ரூவா லவ் பண்ணோம், அவள் நம்ம மேலே இது பண்ணல, அவள் காசுன்னு பார்த்துட்டால வந்திருந்தா கஷ்டப்படுவோம் தான், ஆனால் சந்தோஷமா இருந்திருப்போம்ல, அதை பார்க்காம கொஞ்சம் யோசிச்சால தப்பு தானே. எனக்காக போய் அவங்க வீட்டில் பேச முடியாது, அது ஒரு காரணத்துக்காக. சப்போஸ் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல, கொஞ்ச நாள் கழிச்சு எப்படா இருக்குன்னு கால் பண்ணி விட்டு ஆள் வந்து பேசினா நீ என்ன தலை பண்ணுவேன்? நான் திட்டிடுவோம் ப்ரோ, அதாவது கண்டிப்பாக சீமா திட்டுருவேன். மேரேஜுக்கு வந்து நான் கொடுத்துருந்தேன், அன்னையோட முடிஞ்சிச்சு, நீ யாரோ நான் யாரோ ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு. என்னடா இப்பெல்லாம் பேசுகிறேன், எப்படி இருக்கேன்? ஏ ப்ரோ, அவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது ப்ரோ. லவ் பண்ணும்போதே அவன் ஃபோன் பண்ண மாட்டான் எனக்கு, இப்போ எப்படி பண்ணுவான்? அதான் ப்ரோ, அப்படி பண்ணாலும் அவகிட்ட தான் நான் எப்படி இருந்தால் உனக்கு என்ன தான் கேட்க தோணும், வேலைக்கு ஆக மாட்டேன்னு விட்டு போயிட்டேன், நல்லா இருக்கானா, என்ன கவுண்டர் போட்ட மாப்பிள்ளைக்கு அசாமில் ஆடி விற்கிறேன், அசாமில் ஆடி விற்கிற மாதிரி ஆடி விஷயத்தை வந்தால அவன் எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா, அவன் கூட இரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த பொண்ணை எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியும், அவாய்ட் பண்ண முடியும், ஹஸ்பண்டுக்கு அவள் ட்ரூவாக இருக்கணும்ல. திடீர்னு வந்து சாரிடா, உனக்கு தெரியாமல் ஏமாற்றிட்டேன். நீ அதை அந்த ஓல்லாம் உக்காத, எனக்கு தெரியும் நீ எதுக்கு விட்டு போன அப்படின்ட்டுனு அப்படியே போயிடு. இப்போனா அதாவது பண்ணுறானா, உனக்கு வெறுப்படிக்குதா, டைம் பாஸ் ஆகணுமா, அதுக்கு ஃபோன் பண்ணி பச்சையாக கேட்பேன். அதுதான் ப்ரோ பண்ணுறது, அதுங்களாம் அதெல்லாம் சொல்ல முடியும் ப்ரோ அந்த தொடர்பு. போயிடுச்சு. இதோட நீ விட்டு தொலைய வேண்டியதான் வர, என்ன பண்ணுறது, காலைல தான் தூக்கம் வரல, கிட்ட வரும்போது வரும்போது டேட்லாம் வருது பச்சா, அவளை பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோன்றா இருந்தது. நான் பார்த்தோம், அவன் ரியாக்ஷன் கொடுப்பான், ஃபோன் பண்ணி முடிச்சு கண்ணாடி வேணும்டா, பெல்ட் வேணும்டா ப்ரோ. ஆமாம், போகிறேன், முடி வெட்டாமல் ஏடா கூடமாக சுற்றிக்கினு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் யார் பார்த்தா என்ன, ஒர்க்கிங் ட்ரெஸ்ஸை போட்டுனே வேலையிலேருந்து வீடு வரைக்கும் வருவேன், அங்கே ஏரியில் சுற்றின்னு இருப்பேன், கேவலமாக இருப்பேன், இதுக்கப்புறம் தான் யாரும் பார்க்க போகிறது இல்லைன்ட்டுன்னு. ஆனால் இப்போ எல்லாத்தையும் மாற்றிட்டு அவங்க முன்னாடி போகிறோம்போது நான் நல்லா இருக்கேன்ற பார்க்கணுமா இல்லையா, அதுக்கு தான் ஹேர் கட் பண்ணிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு போகணுன்றதுக்காக தான் போனது. இப்போ நீ சொன்ன பார்த்தியா, அவளோட கல்யாணத்துக்கு நான் போக போதே நான் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும் தான். அதே மாதிரி நீ உங்க லைஃப்ல நல்லா சம்பாரிச்சு கெத்தா மாசம் ப்ரோ, அடுத்த மூமெண்ட் அதுதான், அதுதான் உண்மையான ரிவெஞ்ச் பிரேக்அப்ல நீ குடுக்கிறதுக்கு. ஆல்ரெடி அவ விட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம சரக்கடி கேட்ட மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் இருந்தாலும், நான் அவ இருக்கும்போது கூட நான் அவ போனதுக்கு அப்புறம் நல்லா தான் இருக்கேன். அவ முன்னாடி இருந்துட்டு போனோன்ட்டுன்னு சைக்கிளில் போயிட்டு இருந்தேன், எங்கள் வீட்டையும் பார்த்துக்கிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு, நான் பெரிய பையன், நான் ஒரு அந்த வேலைக்கு போனும்போது அவங்களையும் சாட்டிஃபை பண்ணி என்னையும் சாட்டிஃபை பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு தீபாவளிக்கு ஒரு சட்டை, பொங்கலுக்கு ஒரு சட்டை எடுத்தேன் நான், இப்போ மாதத்துக்கு ஒரு சட்டைனா மூணு மாதத்துக்கு ஒரு சட்டு, நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாதிரி அவள் பொண்ணு பார்க்குற மாதிரி, நம்ம எவ்வளோ கஷ்டம்னாலும் வெளியே நல்லா காட்டிக்கிறது, வீட்டு நல்லா பார்த்துக்கணும், அவள் போனதுக்கப்புறம் எவ்வளோ வெல்த்தாக இருக்க முடியுமோ அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கேன்.